எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10th புக்குடைய எகனாமிக்ஸ் யூனிட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க கம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்தியன் எகனாமியா பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார்னு பிரிக்கிறாங்க. பிரைமரி அக்ரிகல்ச்சரல் செக்டார், செகண்டரி இண்டஸ்ட்ரியல் செக்டார், டெர்ஷியரி சர்வீஸ் செக்டார். பிரைமரி செக்டார்ல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டார்ல கேட்டில் ஃபார்ம், ஃபிஷிங், மைனிங், ஃபாரஸ்ட்ரி, கார்ன், கோல் எக்ஸெட்ரா அண்ட் அதர் அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ். சோ எல்லா அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸும் பிரைமரி செக்டர்ல வந்துரும். இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் ஐன் அண்ட் ஸ்டீல், காட்டன் டெக்ஸ்டைல், ஜூட், சுகர், சிமெண்ட், பேப்பர், பெட்ரோகெமிக்கல் அண்ட் அதர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே செகண்டரி செக்டர்ல வந்துரும். டெர்ஷியரி செக்டர் கவர்மெண்ட், சயின்டிபிக் ரிசர்ச், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேட், போஸ்டல் அண்ட் டெலிகிராப், பேங்கிங், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், ஹெல்த் கேர் அண்ட் ஐடி இது எல்லாமே டெர்ஷியரி செக்டர்ல வந்துரும். சோ இந்த டெர்ஷியரி செக்டர் இந்தியால குவாட்டர்னரி ஃபார்ம்ல இருந்து குயினரி சர்வீஸ் செக்டரா ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃபரெண்ட் செக்டர்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா. அதாவது சர்வீஸ் செக்டர் இந்தியால சர்வீஸ் செக்டர் ஒரு லார்ஜஸ்ட் செக்டர்னு சொல்லப்படுது. அதுல கிராஸ் வேல்யூ ஆடாடுன்னு ஒன்னு குறிப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதோட கரண்ட் பிரைஸ் பாருங்க 92.26 lakh crore இன் 2018-19 ஃபார் சர்வீஸ் செக்டர். ஓகேங்களா, இது வந்து ஒன் வேர்ட்ல கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். கிராஸ் வேல்யூ ஆடுன்றது ஒரு கூட்டு மதிப்புன்னு சொல்லப்படுது தமிழ்ல. அதாவது ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இண்டஸ்ட்ரி ஆர் செக்டர் ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னா அதோட மெஷர் ஆஃப் வேல்யூ, அந்த வேல்யூ மெஷர் பண்றோம் இல்லையா, அதுதான் கிராஸ் வேல்யூ ஆடுன்னு சொல்லப்படுது. அது ஒரு ஜிவிஏ, அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட் இஸ் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் சொல்றாங்க. அண்ட் இது வந்து பேலன்சிங் ஐட்டம்னு சொல்றாங்க நேஷனல் அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ இது கிராஸ் வேல்யூ ஆடட் பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பிளஸ் சப்சிடிஸ் மைனஸ் டைரக்ட் சேல்ஸ் டாக்ஸ். இது இந்த மாதிரி ஃபார்ம்ல அவங்க அதோட ஃபார்முலா கொடுக்குறாங்க. அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு த ஜிடிபின்னு சொல்றாங்க, மெஷர்மெண்ட் டு ஜிடிபி. ஏன்னா இது போத் ஆர் மெஷர்ஸ் ஆஃப் அவுட்புட். ஸோ ஜிடிபின்றது அவுட்புட்டை தான் மெஷர் பண்ணுது, அதே மாதிரி தான் கிராஸ் வேல்யூ ஆடடும் அவுட்புட்டை தான் மெஷர் பண்ணுது. ஸோ ஜிவிஏ ஜிடிபி கூட லிங்க் ஆயிருக்கு. அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ரேங்க் பட்டியல் பார்க்கலாம் செக்டர் வைஸ் வேர்ல்ட் லெவலில். ஸோ இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அக்ரிகல்ச்சரல் செக்டர்ல, இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல 6th பிளேஸ், சர்வீஸ் செக்டர்ல 8th பிளேஸ். அக்ரிகல்ச்சரல் பார்த்தீங்கன்னா 7.39% அவுட்புட், இது வேர்ல்டு ஆவரேஜ் விட அதிகம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல வேர்ல்டு ஆவரேஜ் விட 30% கம்மின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் வேர்ல்டு ஆவரேஜ் விட சர்வீஸ் செக்டர்ல 63% கம்மின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் ஜிடிபி ஃபார் 2017-18 இது பாத்தீங்கன்னா 1950 இருந்து கொடுத்திருந்தாங்க. நான் இந்த வருடம் லாஸ்டா கொடுத்திருந்தது மட்டும் நான் உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீங்க புக்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். 1950 இருந்து இங்கே 2017-18 ஜிடிபி அக்ரிகல்ச்சர் 17.01%, இண்டஸ்ட்ரியில 29.01%, சர்வீஸ்ல 53.09%. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டாபிக் பாருங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது 1990 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. யாருன்னா மிஸ்டர் மொஹபூப் உல் ஹக். இவர் ஒரு பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட், யூஎன்ல பாகிஸ்தானி எக்கனாமிஸ்டா இருந்தாரு. இது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்றது ஒரு கூட்டு குறியீடுங்க. அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அடல்ட் லிட்ரஸி ரேட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இது எல்லாமே ஒரு கூட்டு கலவையான ஒரு குறியீடு தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி, இது இப்படிதான் மெஷர் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியோட அட்ஜஸ்ட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அண்ட் இந்தியாவோட பிளேஸ் பாத்தீங்கன்னா 189 கண்ட்ரீஸ்ல 130th பிளேஸ், 130th இடம் இந்தியாவுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல. அண்ட் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதை யார் வெளியிடுறது பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யூனோட ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது கண்டிப்பா பாத்துக்கோங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யாரு வெளியிடுவான கொஸ்டின் வரும் வாய்ப்பு இருக்கு, அது யூஎன்டிபி. இந்தியாவுடைய ஹெச்டிஐ வேல்யூ ஃபார் 2017 0.640 தான் இந்தியாவை மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில பிளேஸ் பண்ணிருக்கு. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா, அவர் எந்த நாட்டை தேர்ந்தவர், அண்ட் இப்போ அதை யாரு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கா, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம்.
அடுத்து பாருங்க எகனாமிக் growth எகனாமிக் டெவலப்மென்ட்க்கான டிஃபரன்சஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எகனாமிக் growth ஓட டெஃபினிஷன் பார்க்கலாம் இட் இஸ் a positive quantitative change in the output of an economy in a particular time period but economic development பாருங்க it considers a rise in the output in an economy along with the advancement of STI index which considers a rise in living standard advancement in technology and overall happiness index of a nation so output consider பண்ணப்படுது அதோட human development index plus advancement in technology happiness index இது எல்லாமே கருத்துல கொள்ளப்படுது economic developmentல so economic growth प्लस इंदा विषयंगल எல்லாம் ஆட் பண்றது தான் எகனாமிக் டெவலப்மென்ட் அடுத்து பாருங்க கான்செப்ட் என்ன கான்செப்ட் எகனாமிக் growthன்றது ஒரு நேரோவர் கான்செப்ட்னு சொல்றாங்க ஒரு குறுகலான கான்செப்ட்னு சொல்றாங்க எகனாமிக் டெவலப்மென்ட் ஒரு broader கான்செப்ட்னு சொல்றாங்க அது கீழ வர வர உங்களுக்கு தெரியும் பாருங்க நேச்சர் ஆஃப் அப்ரோச் இது குவாண்டிடேட்டிவ் டெஃபினிஷன்ல பார்த்தோம் குவாண்டிடேட்டிவ் பாசிட்டிவ் குவாண்டிடேட்டிவ் சேஞ்ச் அதேதான் குவாண்டிடேட்டிவ் இன் நேச்சர் இது வந்து குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர் அதாவது இந்த இன்டெக்ஸ்ல எல்லாம் இம்ப்ரூவ்மென்ட் வருதான்னு செக் பண்றதுதான் சோ அதனால இது குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர்னு சொல்லப்படுது அடுத்து ஸ்கோப் பாருங்க ரைஸ் இன் பாராமீட்டர்ஸ் லைக் GDP GNP FDI FII சோ GDP ல இன்கிரீஸ் ஏதாவது இருந்தா GNP ல இன்கிரீஸ் ஏதாவது இருந்தா சோ அதே எகனாமிக் growthன்னு சொல்றோம் பட் இங்க பாருங்க ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் அண்ட் இன்ஃபன்ட் எக்ஸ்பெக்டன்சி சாரி improvement in literacy rate infant mortality rate and poverty rate so idhila edavadhu difference kondu vara mudinja adu economic development nu solrom adutha paarenga tenure idhu vandu short term in nature nu solapadudhu for example ipa gdp nama kanakeduthomna oru varadhukana gdp da nama kanakedupom ana indha vishayangal paarenga idhukku konja oru 10 varsham 20 varshama time edukum illaya so adanal idhu long term in nature nu solapadudhu and applicability பாத்தீங்கன்னா developed nation இது developing economy அதாவது economic growthன்றது developed nationக்கு தான் applicable ஆகும்னு சொல்லப்படுது for example USA economic development பாத்தீங்கன்னா for example India நம்ம developing economy இல்லையா அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க measurement techniques னு கொடுக்கறாங்க அதாவது national incomeல increase தெரிஞ்சதுன்னா அது economic growthன்னு சொல்லப்படுது இது per capita இன்கம்ல இன்கிரீஸ் தெரிஞ்சதுனா அது எகனாமிக் டெவலப்மென்ட்னு சொல்லப்படுது சோ frequency of occurrence it is in a certain period of time it is a continuous process சோ இது எகனாமிக் டெவலப்மென்ட்ன்றது ஒரு continuous processன்னு சொல்லப்படுது அடுத்து கவர்மெண்ட் எய்ட் கவர்மெண்டோட தலையிடுதல் இருக்குமா எகனாமிக் growthலன்னு பாத்தீங்கன்னா இருக்காதுன்னு சொல்றாங்க ஏன்னா எகனாமிக் growthன்றது ஆட்டோமேடிக் process சோ கவர்மெண்டோட சப்போர்ட் எய்ட் இதெல்லாம் தேவை இருக்காதுன்னு சொல்றாங்க பட் எகனாமிக் டெவலப்மென்ட்ல கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லப்படுறது அதாவது ஹைலி டிபெண்டன்ட் ஆன் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஆஸ் இட் இன்க்ளூட்ஸ் வைட் ஸ்ப்ரெட் பாலிசிஸ் சோ பாலிசிஸ் இதுல ஃப்ரேம் பண்றதுனால அதாவது இப்போ இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டுக்கு ஏதாவது பாலிசி ஃப்ரேம் பண்ணாங்கன்னா சோ கவர்மெண்டோட புஷ் கண்டிப்பா இருக்கும் சோ அதனால கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் இதுல அதிக அளவுல இருக்கப்படுது அடுத்தது கடைசியா பாருங்க வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் எகனாமிக் growth does not emphasize on the fair and equal distribution of wealth income among all its people சோ எகனாமிக் growthல ஒரு நியாயமான ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் ஆனா இங்க பாருங்க இட் ஃபோக்கஸஸ் ஆன் a balanced and equitable distribution of wealth among all individuals and tries to uplift the downtrodden societies சோ இங்க ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்னா அதுக்காக தான் இது ஒரு லாங் டைம் ப்ராசஸா கருதப்படுது சோ அதனால இதுல கண்டிப்பா ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்னு சொல்லப்படுது அடுத்து பார்க்கலாம் அடுத்து டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சோ இந்தியா 1991 க்கு முன்னாடி வரைக்கும் மூடிய பொருளாதாரமா இருந்தது அதாவது நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் உள்ள வர முடியாத அளவுக்கு அதோட ட்ரேட் பாலிசிஸ் இருந்தது பட் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்னால அந்த டைம்ல இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் மன்மோகன் சிங் அவரால் எல்டிஜி கொண்டு வரப்பட்டது லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் சோ அதன் மூலமாக நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் நம்ம இந்தியால இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்க சோ அதுல இருந்து ஒரு பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது சோ அதுக்கு முன்னாடியே இருந்தது பட் அந்த 1991 க்கு அப்புறமா நடந்த சேஞ்சஸ் பாருங்க ஒரு சஸ்டைனபிள் growth of GDP இருக்கு அண்ட் per capita income பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு 12 வருஷத்துல அண்ட் அது அந்த 12 வருஷத்துல டபுள் ஆன அந்த per capita income இந்தியாவை மிடில் இன்கம் கண்ட்ரி கேட்டகரியில சேர்க்கப்பட்டிருக்கு அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 65 இயர்ஸ் இருக்கு பட் இந்த பாருங்க 44% ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 5 ஆர் மேல் நரிஷ்டுன்னு சொல்லியிருக்கு
இந்த டேட்டாவும் கொடுத்திருக்காங்க அண்ட் லிட்ரஸி ரேட் பாருங்க 15 இயர்ஸ் அண்ட் அபோவ் 63% லிட்ரஸி ரேட் இந்தியாவில் கொடுத்திருக்காங்க அண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சரல் செக்டர்லேருந்து டைரக்டா சர்வீஸ் செக்டருக்கு பாஸ் ஆயிடுச்சு ஏன்னா நார்மல் குரோத்ன்றது அக்ரிகல்ச்சரல் செக்டர் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அண்ட் டெர்ஷரி அதாவது சர்வீஸ் செக்டர் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி தான் இப்படி தான் டெவலப் ஆகும் பட் நம்ம டைரக்டா பிரைமரியிலிருந்து டெர்ஷரி செக்டருக்கு முன்னேறிட்டோம் ஸோ இப்போ அந்த டெர்ஷரி ஐ மீன் செகண்டரி செக்டருக்கு இன்னும் நம்ம போகல கம்ப்ளீட்டா போகல பட் எமர்ஜிங் கம்பெனிஸ் நிறைய மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வரக்கூடியதா இருக்கு அதுக்கான திட்டமிடுதல் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தது பாருங்க நம்ம இந்தியா டெவலப்புக்கான ஃபேக்டர்ஸ் சப்போர்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ நம்ம கண்ட்ரி தான் ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ்ல இருக்கு ஏன்னா பாருங்க 700 மில்லியன் இந்தியன் 700 மில்லியன் இந்தியன்ஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 35 இந்தியா டெமோகிராபிக் டிரான்சிஷன் அதாவது மக்கள் தொகை மாற்றம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 58% இருந்து 64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 2 decades லாஸ்ட் 20 வருடங்கள்ல அடுத்தது இந்தியா ஹாஸ் அ ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் ஸோ ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் இருக்கிறதுனால நிறைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால ஃபாரின் கம்பெனிஸ் ஈஸியா இங்க வந்து ஐ மீன் கம்யூனிகேட் பண்ணி இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது சேஃப்டி கொடுக்குது நம்ம லீகல் சிஸ்டம் அடுத்தது இந்தியாவோட எக்கானமி சக்சஸ்ஃபுல்லா டெவலப் ஆயிருக்கு ஸோ அண்ட் நிறைய பிசினஸ் கிளஸ்டர்ஸ் உருவாயிருக்கு டெக்னாலஜி ஸ்பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெங்களூர் பாருங்க ஒரு சாஃப்ட்வேர் ஹப்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான சிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஹப் சென்னையிலயும் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்துருச்சு ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்ட்வேர் கம்பெனி இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ் இந்தியாவோட டெவலப்மெண்ட்க்கு அடுத்தது பார்க்கலாம் இந்த புக்ல கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஸோ நம்ம எதுவுமே மிஸ் அவுட் பண்ணக்கூடாது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ண பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் பூட்டான் ஜிக்மே சிங்கி வாங்செக் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் போது ஏர்போர்ட்ல அதாவது யாருக்குன்னா பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்டுக்கு கொடுத்துட்டு இருக்கும் போது பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகைக்கு அப்போ அந்த டைம்ல சொன்ன வார்த்தைகள் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஸோ அன்றையில இருந்து கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் ஒரு கோலா கவர்மெண்ட் ஆஃப் பூட்டான் அவங்க கான்ஸ்டியூஷன்ல எனாக்ட் பண்ணிருக்காங்க 18th July 2008 ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணிருக்காரு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அண்ட் 2011ல பாருங்க UN ஜெனரல் அசம்பிளில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு டெவலப்மெண்ட் அர்ஜிங் மெம்பர் நேஷன் டு ஃபாலோ தி எக்ஸாம்பிள் ஆஃப் பூட்டான் அண்ட் மெஷர் ஹாப்பினஸ் அண்ட் வெல்பீயிங் அண்ட் காலிங் ஹாப்பினஸ் ஸோ பூட்டான ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு UN ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க அதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் ஹியூமன் கோலா பாஸ் பண்ணிருக்காங்க ரெசல்யூஷன் அண்ட் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸோட 4 pillars ஒரு 4 points கொடுத்துருக்காங்க சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் குட் கவர்னன்ஸ் ஸோ இது 4 முக்கியமான பில்லர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்க்கு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸில் மீன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் ஒரு முறை பார்த்துக்கோங்க எக்ஸாம்க்கு முன்னாடி அடுத்தது பார்க்கலாம் அண்ட் இயர் பாருங்க 1972 இந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த லைனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டேர்மை காயின் பண்ணும்போது 1972 ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது growth of GDP and economic policies. ஸோ நம்ம இந்தியாவில் ஃப்ரேம் பண்ணக்கூடிய பாலிசிஸ் என்னென்ன பாலிசிஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஃப்ரேம் பண்றாங்க கவர்மெண்ட் எதுக்கு பண்றாங்கன்னா தே யூஸ்வலி இம்ப்ளிமெண்ட் அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ் வித் த கோல் ஆஃப் அச்சீவிங் அ ஸ்பெசிபிக் அவுட்கம் இன் த டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மார்க்கெட் ஸோ யூஸ்வலா அவுட்புட் அதிகமாக இருக்கணும்ன்றதுக்காகவே ஃப்ரேம் பண்ணக்கூடிய பாலிசி அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஸோ அதில் பாருங்க ப்ரைஸ் பாலிசி லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி கிரீன் ரெவல்யூஷன் இரிகேஷன் பாலிசி ஃபுட் பாலிசி அக்ரிகல்ச்சரல் லேபர் பாலிசி அண்ட் கோஆபரேஷன் பாலிசி ஸோ இதெல்லாம் அக்ரிகல்ச்சரல் கீழே வரக்கூடிய பாலிசிஸ் ஸோ இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி நிறைய அவுட்புட் கொடுக்கறதுக்காக மெயினாக இந்த பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அடுத்தது பாருங்க இண்டஸ்ட்ரியல் பாலிசி இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொமோட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லீட்ஸ் டு மாடர்னைசேஷன் அண்ட் அல்டிமேட்லி மேக்ஸ் தி எக்கானமி செல்ஃப் சஃபிஷியன் ஈவன் பூஸ்ட் அக்ரிகல்ச்சரல் செக்டர் ஸோ மெயினாக இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஃபர்ஸ்ட் உருவாக்குறது எம்ப்ளாய்மெண்ட் தான்
and research and development promote பண்ணுது modernization and அடுத்து அதாவது agricultural sector க்கு boost பண்ணுது அதாவது new farming technology உருவாக்கி கொடுக்கிறது industry தான் and service sectors க்கு இது அதுக்கான device உருவாக்கி கொடுக்கிறது industries தான் so மற்ற sector ஐயும் boost பண்ணக்கூடிய industry i mean sector பாத்தீங்கன்னா industrial sector தான் so examples கொடுத்திருக்காங்க பாருங்க textile industry policy sugar industry policy price policy of industrial growth small scale industrial policy and industrial labor policy அடுத்து new economic policy so significant policy shift in 1990s beginning so நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1990 க்கு முன்னாடி வரைக்கும் மூடிய பொருளாதாரமா இருந்தது 1991 க்கு அப்புறமா தான் திறந்த பொருளாதாரமா மாறுச்சு அதான் new model of economic reforms lpg or liberalization privatization and globalization அத தான் கொடுத்திருக்காங்க சோ அதுக்கான prime objective என்னன்னு பாருங்க to make the economy of india the fastest developing economy in the globe with capabilities that help it match up with the biggest economies of the world சோ உலக நாடுகளுக்கு இணையான ஒரு நாடா இது எமர்ஜ் ஆகணும் சோ பொருளாதாரத்துல ஒரு fastest economy-ஆ இந்தியா வளரணும்னு சொல்லி அந்த அதுக்கான முக்கிய காரணமா வச்சு தான் இந்த new economic policy-ய ஃப்ரேம் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு தான் இந்த LPG மெயினா உருவாக்குனாங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து சில பாலிசிஸோட ஹெட்டிங் மட்டும் கொடுத்திருக்காங்க லைக் ட்ரேட் பாலிசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி டொமஸ்டிக் ட்ரேட் பாலிசி எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி கரன்சி அண்ட் பேங்கிங் பாலிசி ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி வேஜ் பாலிசி பாப்புலேஷன் பாலிசி சோ இது மாதிரி நிறைய பாலிசிஸ் கவர்மெண்ட் டே டு டே லைஃப்ல ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க So, the ellame parunga had influenced the overall economic growth of the country in significant manner. So, maina economic growth target panira policies frame pandranga. And finala parunga GDP growth of India. World Bank vandu pathinga growth rate project panirukanga 1890 kana year la 7.3% growth rate project panirukanga 1920 la 7.5% project panirukanga. And India oda average economic growth between 1970-1980 ல 44% அப்புறம் அதுல இருந்து 1% ஏறி 5.4% அடைஞ்சிருக்காங்க between 1992-2000 அடுத்து பாருங்க according to IMF world economic outlook international monetary fund சோ அவங்க வெளியிடக்கூடிய டேட்டா அக்டோபர் 2018 ஓட டேட்டா GDP growth of India in 2018 is projected at 7.3% So, so, 7.3% 2018-19. So, GDP growth of India in 2018 is projected at 7.3%. India is the fifth fastest growing nation of the world. அப்படின்னு சொல்லியிருக்காங்க just behind Bangladesh. So, ஐந்தாவது fastest growing nation worldல இப்போ இந்தியா உருவாயிருக்கு. இதுதான் current GDP growth of India. So, இதுதான் இந்த lesson. பார்ட் 2 வீடியோவில் கம்ப்ளீட் ஆகுது இந்த லெசன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை